தமிழ் வலையொலியில் முட்டாள்தனமான கருத்துக்களை ஏற்றி வச்சிருக்கிற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் அப்படின்னு நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார். வழுக்கத்தலைக்காரங்க வந்து ஹேர் ஆயில் விற்கிறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, அவர் வந்து இது சொல்கிறதுக்கான எந்த அடிப்படையில் தகுதி பெற்ற நபர் அப்படின்னு தெரியல. அவர் வந்து நாவல்கள் எழுதியிருக்கலாம், புனைவு எழுதியிருக்கலாம், ஆனால் வரலாற்று துறையில் அவருக்கு வந்து இதை சொல்கிறதுக்கான எந்த ஒரு பெரிய பரிச்சயமும் கிடையாது. கீழடி என்பது வந்து அசோகருக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகும், அதுக்கப்புறம் வந்து சாத்தவாகனர்களுடைய கடைசி காலகட்டத்தில் இருந்த நகரம் மட்டும்தான், அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிமுல ஒரு 100 நூற்றாண்டுக்கு முன்னாடி தான் வந்து கீழடி இருந்தது அப்படின்ட்டு, இதுக்கான பதில் வந்து 1968 ஆண்டுலேயே வந்துருச்சு. இந்த ஆய்வினுடைய அறிக்கை வந்த பின்னாடி 52 ஆண்டுகளாக தமிழக தொல்லியல் துறையோ இந்திய தொல்லியல் துறையோ கொற்கையில் அகல ஆய்வுகள் மேற்கொள்ளல. தமிழுடைய பெருமையை பேசுகிறவங்களுக்கு ஒரு தாழ்வு உணர்ச்சி இருக்கு. இது வந்து அவங்களோட செயற்கையான பெருமைகளை வரலாற்றில் எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு காத்திருந்து இவங்க இந்த வேலையை செய்கிறாங்களே தவிர, தமிழ் மொழியில் எந்த ஒரு கலைக்களஞ்சியமும் இல்லை அப்படின்னு ஜெயமோகன் எழுத்தாளரோடு சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியினுடைய வரலாறை எந்த அளவுக்கு அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நாகசாமி அவர்களை பற்றி அவர் பேசுகிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, வேத காலம்ங்கிறது ஈரானில் நடந்தது, ஆப்கானிஸ்தானில் நடந்தது, அது இங்கே நடந்தது அப்படின்னு தெரிக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் ஈரானில் அங்கே இருக்கக்கூடிய அகழாய்வு அறிக்கையை பார்த்தீங்கன்னா, ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டபடி அங்கே பலி கொடுக்கப்பட்ட குதிரைகளினுடைய எலும்புகள் இன்றைக்கி வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு எலும்பு கூட தமிழ்நாட்டில் காட்ட சொல்லுங்களேன், இந்தியாவில் காட்ட சொல்லுங்களேன். வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? புரோக்கரேஜ் இல்லாமல் சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7767008999 7660008999. வணக்கம் சார், என் பேர் மகாபிரபு. ஒரு முக்கியமான ஒரு வலைவலிக்கு வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் வந்து தமிழ் ஆய்வை பற்றியும் தமிழ் ஆய்வாளர்களை பற்றியும் ஒரு மிக பயங்கரமான ஒரு கருத்தெல்லாம் அவர் பதிவிடுறாரு. தவறான தகவல்கள்லாம் தமிழ் ஆய்வாளர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. சும்மா பெருமைக்கு பேசிகிட்டு இருக்காங்க, தமிழ் பெருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தமிழ் வலையொலியில் முட்டாள்தனமான கருத்துக்களை ஏற்றி வச்சிருக்கிற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் அப்படின்னு மிக கடுமையாக வார்த்தையில் தமிழ் சமுதாயத்தை வந்து அவர் வந்து பேசுகிறாரு. இது ஒரு வரலாற்று ஆய்வாளராக அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜெயமோகன் வந்து ஒரு சக வரலாற்று ஆய்வாளர் கிடையாது, அவர் வந்து ஒரு நடுநிலையாளரும் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து நம்ம வரலாற்று ரீதியாக வந்து, அதாவது ஜெயமோகன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நல்லா பதில் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து நான் பதில் சொல்லலாம். ஏன்னா இதே ஜெயமோகன் அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் இடிக்கப்பட்டப்ப என்ன சொன்னார்னா, அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலை இடித்தது பாபரினுடைய தளபதியான வாஃபர் தான் இடித்தார். ராமர் வந்து இந்துக்களின் குழந்தை, அதனால் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு வழிபட்டப்பட்ட அந்த கோயில் வந்து நம்ம திருப்பி மீட்டு அமைக்கணும் அப்படின்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அந்த தீர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு இந்து சமய கோயில் இருந்ததுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு இருக்கு. அதே மாதிரி பாபரோட தளபதி வாஃபர் வந்து இங்கே இருக்க கோயிலை இடித்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு இருக்கு. அது போக அந்த பகுதியில் செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் வந்து அங்கே வந்து ஜைன சமய சின்னங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு முடிவு கொடுத்துருக்கே தவிர, இந்து சமயத்தை சேர்ந்த கோயில்கள் அங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தொல்லியல் சான்றுமே கொடுக்கல. அப்போது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை படிச்சுட்டு அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, தொல்லியல் ஆய்வுகளுக்கு எதிராக, தன்னுடைய சொந்த சமயப்பற்றின் காரணமாக வந்து ஒரு எழுத்தை எழுதினவர் தான் ஜெயமோகன் அவர்கள். அவர் வந்து மற்றவங்களுடைய வரலாறை பற்றி, மற்றவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சான்றுகள்லாம் பார்த்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இது வந்து நம்ம நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார், வழுக்கத்தலைக்காரங்க வந்து ஹேர் ஆயில் விற்கிறாங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, அவர் வந்து இது சொல்கிறதுக்கான எந்த அடிப்படையில் தகுதி பெற்ற நபர் அப்படின்னு தெரியல. அவர் வந்து நாவல்கள் எழுதியிருக்கலாம், புனைவு எழுதியிருக்கலாம், ஆனால் வரலாற்று துறையில் அவருக்கு வந்து இதை சொல்கிறதுக்கான எந்த ஒரு பெரிய பரிச்சயமும் கிடையாது. அதனால் அவருடைய சான்றிதழை எதிர்பார்த்து நாங்கள்லாம் இல்லை, அவர் சொல்கிறத வந்து நாங்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவும் தேவையில்லை. கீழடி என்பது சங்ககாலம் என்னும் இடம் வந்து உண்மை, அது பொய் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கான சான்றை தவிர, அது வந்து எல்லாவற்றுக்கும் பழமையானது கிடையாது. அதைவிட பழமையானது நிறைய இருக்குது. பிந்துசாரோட கோட்டை கீழடி என்பது வந்து அசோகருக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகும், அதுக்கப்புறம் வந்து சாத்தவாகனர்களுடைய கடைசி காலகட்டத்தில் இருந்த நகரம் மட்டும்தான், அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆதிச்சநல்லூரும் வந்து
ரொம்ப பழமையானது கிடையாது. அதை விட பழமையான நகரம் லோத்தல் போன்ற விஷயம்லாம் இருக்குது. இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதே பேட்டியில் ஜெயமோகன் அவர்கள் வந்து நாகசாமி வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், அவரோட ஆய்வை பற்றி தமிழ் சமுதாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகசாமி அவர்கள் வந்து தமிழக தொல்லியல் துறையினுடைய தலைவராக வந்த பின்னாடி 1968 69 ஆண்டு வரைக்கும் கொற்கை பகுதியில் அகல் ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த அகலாய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, கொற்கை பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு அடுப்பு கறி, ஒரு விறகு கறியை வந்து அவங்க வந்து கார்பன் பகுப்பாய்வு பண்ணுறப்போ அந்த கறியினுடைய காலம் வந்து கிமு 785 ஆண்டுகள், அதாவது கிமு 8வது நூற்றாண்டில் கொற்கை துறைமுகம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த சான்று வந்து நமக்கு 1969 கிடச்சிருச்சு. அப்போ அதெல்லாம் பற்றி தெரியாமல், இப்போ நாகசாமியை பற்றி நமக்கு தெரியலைன்னா குறைஞ்சபட்சம் ஜெயமோகனுக்காக தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அவருடைய ஆய்வு பண்ணாங்கிறதாவது அவருக்கு தெரியுமா அப்படின்னு தெரில. அந்த ஆய்வின் போதே தமிழ் எழுத்துக்களுடைய பழமை வந்து அதிகபட்சம் 300 ஆண்டுகள், குறைஞ்சபட்சம் 200 ஆண்டுகள்னு ஆய்வு முடிவு வந்தது. இவர் சொல்கிறாரு இல்லைங்களா, கிமுல ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி தான் வந்து கீழடி இருந்தது அப்படின்ட்டு. இதுக்கான பதில் வந்து 1968 வந்துருச்சு. அந்த ஆய்வினுடைய அறிக்கை வந்த பின்னாடி 52 ஆண்டுகளாக தமிழக தொல்லியல் துறையோ இந்திய தொல்லியல் துறையோ கொற்கையில் அகலாய்வுகள் மேற்கொள்ளலை. இப்போ சமீபத்தில் தான் திரும்ப அகலாய்வுகள் மேற்கொள்கிறாங்க. இல்லை, நான் ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்போ வந்து பிம்பிசாரனுடைய அரண்மனை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா, அந்த அரண்மனையினுடைய அடித்தளத்தை மட்டும்தான் அவங்களால தோண்டி எடுக்க முடிஞ்சிருக்கு. கொற்கையில் தமிழக மக்கள் கட்டிய 9 அடுக்கு கட்டடம் ஒன்றும் 7 அடுக்கு கட்டடம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே பிம்பிசாரனுடைய அரண்மனையோட குறைஞ்சபட்சம் 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவை. அப்போது 9 அடுக்கில் ஒருத்தவன் வந்து ஒரு கட்டுமானத்தை உருவாக்கியிருக்கான்னா அவனுக்கு வந்து வரலாற்று பின்புலம் கிடையாது. ஒருத்தர் வந்து அடித்தளத்தை கட்டியிருக்காருன்னா அவருக்கு வரலாற்று பின்புலம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருடைய மனநிலையை நம்ம சோதிச்சு பார்க்கணும். தமிழுடைய பெருமை பேசுகிறவங்களுக்கு ஒரு தாழ்வு உணர்ச்சி இருக்குது. இது வந்து அவங்களோட செயற்கையான பெருமைகளை வரலாற்றில் எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு காத்திருந்து இவங்க இந்த வேலையை செய்கிறாங்களே தவிர, தமிழ் மொழியில் எந்த ஒரு கலைக்களஞ்சியமும் இல்லை அப்படின்னு ஜெயமோகன் எழுத்தாளரோடு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கடந்த ஒரு 100-200 ஆண்டுகளாக நடந்த ஆட்சிகளாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு சரியான கலைக்களஞ்சியம் இல்லைங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய ஆட்சியாளர்கள் தமிழுக்காக நிறைய செய்யலைங்கிறதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி தமிழ் மொழியை வந்து இவங்க இப்படி சிதைச்சு வச்சுருக்கிறதுனால தமிழர்களுடைய கலாச்சாரம் வந்து ரொம்ப சின்னது, இதுக்கு பெருமையே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான வாதம். இது வாதம் மட்டும் இல்லை, தமிழ் மொழியினுடைய வரலாறை எந்த அளவுக்கு அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நாகசாமி அவர்களை பற்றி அவர் பேசுகிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழினுடைய தொன்மையை நிறுவியவர் நாகசாமி அப்படிலாம் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகசாமி அவருடைய 1வது அகலாய்வுலேயே தமிழோட தொன்மை வந்து கிமு 3வது நூற்றாண்டு வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் சாகிற வரைக்கும் நாகசாமி அவர்கள் தமிழ் வந்து அசோக பிராமிக்கு பின்னாடி வந்ததுதான் சொல்லிட்டு இருந்தார். ஏன் சொல்லிட்டு இருந்தார்? ஏன்னா வடக்கிலிருந்து வந்து அசோக பிராமி உயர்ந்தது, இங்கே இருக்கக்கூடிய தமிழிங்கிறது தாழ்ந்ததுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ யாருடைய மனசில் வந்து அந்த நஞ்சு இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ நாகசாமி அவர்கள் வந்து அப்போவே, ஏன்னா அப்பையும் வந்து தமிழக கல்வெட்டுகள் கிடச்சிது, அது இல்லாமல் வந்து நமக்கு பானை ஓடுகள் கிடச்சிது. ஏதாவது ஒரு பானை ஓடையோ அது ஒரு கல்வெட்டையோ எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கார்பன் டேட்டிங் செய்யக்கூடிய ஒரு பொருளையும் எடுத்து அகலாய்வு பண்ணி தமிழினுடைய பழமை வந்து ரொம்ப பழமை அப்படின்னு அவர் நிரூபிச்சிருக்கலாம். நாகசாமி அவர்கள் பண்ணலை. எந்த இடத்துல தமிழ் தொன்மைக்கான சான்றுகள் கிடைச்சதோ அங்கே வந்து 50 ஆண்டுகளாக நாம் வந்து அடுத்த ஆய்வே பண்ணாமல் இருந்தோம். பின் வந்த காலகட்டங்களில் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீழடியில் 3வது அகலாய்வு குழியை தோண்டிட்டு அதை உடனே மூடினாங்க. ராமன் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான குழு தான் முடிச்சு. அந்த குழு என்ன சொன்னிச்சுன்னா, இங்கே வந்து வரலாற்று சான்றே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய குழியை வந்து அந்த சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான குழு மூடுறதுக்கு முன்னாடி அவர் குடித்த குறிப்பு என்னென்னா, ஆதிச்சநல்லூரில் எந்த வரலாற்று பொருளுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 3வது குழிக்கு அப்புறம் 4வதாக ஒரு குழி வந்து கீழடியில் தோன்றப்படுது. அந்த குழியில் இருந்து தான் தமிழினுடைய ஆண்டுங்கிறது கிமு 6வது நூற்றாண்டு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. அப்போது இன்னும் தோன்றுனா தமிழினோட வரலாறு வந்துடும்னா தோன்றதே நிப்பாட்டக்கூடியவர்கள் இவர்கள். இவங்க வந்து சுயபெருமிதம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரெண்டு இருக்குது, பட்டினிக்கும் விரதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வழி இருந்தும் சாப்பிடாமல் இருந்தால் விரதம், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் பட்டினி. ஆரியர்கள் பட்டினி கிடைக்கிறார்கள், ஏன்னா அவங்களுக்கு வரலாற்று பெருமை கிடையாது. கிமு 1600 ஆண்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு வரலாறுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்புறம் தான் அவங்க இங்கே வர்றாங்க. வேத காலம்ங்கிறது ஈரானில் நடந்தது, ஆப்கானிஸ்தானில் நடந்தது, அது இங்கே நடந்தது அப்படின்னு திரிக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் ஈரானில் அங்கே இருக்கக்கூடிய அகலாய்வு அறிக்கையை பார்த்தீங்கன்னா, ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டபடி அங்கே பலி கொடுக்கப்பட்ட குதிரைகளினுடைய எலும்புகள் இன்றைக்கி வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு எலும்பு கூட தமிழ்நாட்டில் காட்ட சொல்லுங்களேன், இந்தியாவில் காட்ட சொல்லுங்களேன். ஆனால் அப்படி ஒரு எலும்பு கூடி இல்லாமலே இது ஆரிய பண்பாடு, இங்கே வந்து சரஸ்வதி நதி ஓடிச்சு, இங்கே தான் வந்து ஆரியர்களுடைய வேத காலம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? யார் அப்போ வரலாற்றுக்கு புறம்பானவர்கள்? நாங்கள் வரலாற்றுக்கு புறம்பானவர்களா? ஒரு கார்பன் டேட்டிங்கினுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கா இந்த நாட்டில்?
உங்களுக்கு சாதகமாக கார்பன் டேட்டிங் முடிவு வரமாட்டேங்குதுங்கிறதுக்காக நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்பது 1960 நோபல் பரிசு பெற்ற ஒரு முறையை தவறான முறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை மாதிரி ஒரு அறிவியல் உறுதிகள் வந்து இந்த மண்ணில் இருக்க முடியுமா? அதான் நான் கேட்குறேன். இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே பிம்பிசாரருடைய அரண்மனை, மகத பேரரசு. மகத பேரரசுக்கு முன்னாடி பேசுங்களேன், அதுக்கு முன்னாடி ஏன் பேச மாட்டேன்றீங்க? இப்போ நாங்கள் பேசுகிறோங்க, எங்களுடைய கொற்கை துறைமுகம்ங்கிறது வந்து மிக குறைஞ்சபட்சம் கிமு 8வது நூற்றாண்டில் இருந்திருக்கு. முசிறி துறைமுகமும் அதே காலகட்டத்தில் இருந்திருக்கு. அது போக இப்போ வந்து நம்ம வந்து தாமிரபரணியில் இருக்கக்கூடிய புறநெய் பண்பாட்டை பற்றி பேசுகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய நெல்லினுடைய வயதுங்கிறது கிமு 12வது நூற்றாண்டு அப்படின்னு வந்திருக்கு. அது இல்லாமல் அங்கே கிடச்ச ஒரு எலும்பு கூட்டினுடைய வயது அப்படிங்கிறது 3800 ஆண்டுகள் பழமையான எலும்பு கூட அங்கே கிடச்சிருக்குது. அதே மாதிரி செம்பியன் கண்டியூருங்கிற ஊரில் ஒரு கற்கால கோடாரியை கண்டுபிடிச்சாங்க, கைகோடாரி. அதில் வந்து எழுத்துக்கள் இருந்தது. அந்த எழுத்துக்கள் சிந்து சமவெளியை சேர்ந்த எழுத்துக்களோடு ஒத்துப்போச்சு. அந்த செம்பியன் கண்டியூர் கோடாரியை பார்த்துட்டு அந்த கோடாரி வந்து கிமு 15வது நூற்றாண்டை சேர்ந்தது என்று சொன்னவர் இந்த ஜெயமோகன் அவர்கள் சொன்ன அதே ஐராவதம் மகாதேவன் அவர்கள். அப்போ வந்து இவங்க வந்து சில ஆய்வாளர்கள் வந்து ஆரிய சார்பு ஆய்வாளர்களை கையில் எடுத்துப்பாங்க, ஆனால் அவங்க பண்ண ஆய்வுக்கே எதிராக இவங்க பேசுவாங்க. அப்படின்னா அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வந்து யார் முன்வைக்கிறாங்களோ அவங்க மேலே முன்வைத்து கொள்ள வேண்டிய குற்றச்சாட்டுகள் தான் இவையே தவிர இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கான முகாந்திரமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஆனால் அவர் பேசும்பொழுது ஐராவத மகாதேவன், அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரா நாகசாமி, இவர்களை தவிர வேற ஒருத்தரையும் குறிப்பிட்டு பேசுகிறார். நாங்கள் எல்லாம், அதாவது வந்து அவர் வந்து வையாபுரி பிள்ளை மரபில் வந்தவங்க அப்படின்னு பேசிக்கிறாரு. இது என்னன்னு தெரியலண்ணே. சில காலமாக வந்து தமிழர்களுடைய பழமையை குறைத்து காட்ட வேண்டும் அப்படின்னு விரும்பப்படுறவங்க எல்லாருமே நாங்கள்லாம் வையாபுரி பிள்ளை மரபில் வந்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. எதனால் தமிழர்களுடைய இலக்கிய வரலாற்றை ரொம்பவும் பின்னோக்கி சொன்னார்ன்ற ஒரு காரணத்துக்காகவோ இல்லை வேறு எதனா சிறப்பு இருக்குங்களா? அதில் அதுதான் மிக முக்கியமான காரணம். வேறு ஒன்றும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதாவது சங்க காலம்ங்கிறது வந்து நீங்கள் ஜெயமோகன் அந்த ஆய்வுலேயே சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க காலம் வந்து 5000 ஆண்டு பழசு 10000 ஆண்டு பழசுன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன ஒரு அறிஞரை இல்லை ஒரு அறிக்கையை காட்ட சொல்லுங்கள் பாப்போம். சங்ககாலம் 2000 ஆண்டுகள் பழசு அப்படின்னு தமிழர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ இங்கிருந்த பிராமணர்களும் பிறரும் 400 ஆண்டுகளுக்கு மேலே சங்ககாலம் பழமையாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு நம்ம பார்க்குறப்போ சங்ககாலத்தினுடைய பழமை தொல்லியல் ஆய்வுகளின்படி குறைஞ்சபட்சம் 3200 ஆண்டுகள் நம்ம பின்னாடி கொண்டு போகிறோம். கிமு 1600வது ஆண்டில் தான் சிந்துவினுடைய பாரம்பரியம்ங்கிறது அழிந்தது. அப்போ அந்த சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து தமிழகத்தில் 200 விதமான எழுத்துக்கள் கிடச்சிருக்கு. ராசு பவுந்துரை அப்படிங்கிறவர் அந்த எழுத்துக்கள் வந்து தொகுத்து புத்தகமாக போட்டிருக்காரு. அது இல்லாமல் இப்போ நடந்த கீழடி அகலாய்வில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து சிந்து சமவெளி குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம தமிழ் எழுத்தை மட்டும் சொல்கிறோம் இல்லைங்களா, தமிழ் எழுத்து மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கல, சிந்து சமவெளி எழுத்தும் கிடச்சிருக்கு. அப்போது சிந்து சமவெளி எழுத்தை வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்திய தொல்லியல் துறையின் ஆய்வுகளின்படி சிந்து சமவெளி எழுத்துக்கள்ங்கிற வந்து கிமு 7500வது ஆண்டு வரைக்கும் போகுது. ஆனால் சிந்து சமவெளியினுடைய பெரும்பகுதி பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு மேலே நம்மளால் ஆய்வு பண்ண முடியாது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் தொல்லியல் துறையும் வெளியிடக்கூடிய அந்த காலக்கணிப்பினில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் 12500 ஆண்டுகள் அப்படின்னு அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? அப்போது பேசுகிறதில்ல. இந்த மாதிரியாக தமிழர்களுடைய பழமையை வந்து ரொம்ப குறைச்சி காட்டணும். யாராவது தமிழர்களுடைய பெருமையை வந்து பேச வந்தாங்கன்னா அவங்களை வந்து நக்கல் பண்ணுறது இல்லை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கின்ற வரலாற்று ஆய்வாளர்களுக்கு புறவயமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை, முதல்ல வந்து நான் தமிழருடைய பெருமையை பேசுவதற்காக வரலாற்றை எழுதப் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் வரலாற்று ஆய்வாளனே கிடையாது. இவங்க போகிறாங்க, ஏதாவது ஒரு மொழியை பார்க்குறாங்க, அங்கே ஒரு 10 சொல் தமிழுடைய சாயலில் இருந்தால் போதும், அதெல்லாம் தமிழ் மொழி தான், தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்று ஆய்வே கிடையாது, அவங்கெல்லாம் வரலாற்று ஆய்வாளரே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ இதே ஜெயமோகன் கிட்ட போயிட்டு யார் மிகச்சிறந்த ஆய்வாளர்கள்னு கேட்குறப்போ அவங்க சில பேரை சொல்கிறாங்க. பொதுவாக ஆரியர்கள் எல்லாமே மேக்ஸ் முல்லர் தான் வந்து மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்டே தான் அவங்க எல்லாத்தையுமே ஆரம்பிப்பாங்க. அந்த மார்க்ஸ் முல்லர் யாருன்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ணனுடைய வாழ்வும் வாக்கும்னு புத்தகம் எழுதினவர். பாலகங்காதர திலகரத்துக்கு ஜெயிலில் போட்டோன்னா அவரை வந்து ஒன்று விடுதலை பண்ணுங்கள் அல்லது கண்ணியமாக நடத்துங்க அப்படின்னு விக்டோரியா மகாராணிக்கே வந்து கடிதம் எழுதினவர். 9 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் அவர் வந்து பகவத்கீதையை மொழிபெயர்த்து கொடுத்தார். நம்ம தமிழக ஆய்வாளர்கள் யாருக்குமே வந்து ஊதியமோ இல்லை பெரிய திட்டத்தில் நாங்கள் பணியாற்றலை. இது நம்முடைய மொழிங்கிறதுனால நாங்கள் வந்து எந்த ஊதியமும் பெறாமல் பணியாற்றிகிட்ருக்கோம். நாங்கள்லாம் சரி கிடையாது. 9 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு கும்பிடு போட்டே காசு வாங்கினேன். மேக்ஸ் முல்லர் வந்து மிகச்சிறந்த ஆய்வாளர். இங்கே நான் ஒரு விஷயத்தை கோடிட்டு காமிக்கணும்னு விரும்புகிறேன். மேக்ஸ் முல்லர் அவர்கள் தான் இந்தியவியலினுடைய தந்தை, இந்தியாவை பற்றி நல்லா தெரிஞ்சவர். அவர் புத்தகத்தை படிங்கன்றாங்கல்ல. மேக்ஸ் முல்லர் எத்தனை தடவை இந்தியா வந்தார்? தாகுற வரைக்கும் ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வராத மேக்ஸ் முல்லரை வச்சு தான் இவங்க வந்து இந்திய வரலாறையே திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? நாகசாமி அவர்களை பற்றி சொன்னாங்க, வந்து ஒரு சார்பே இல்லாதவர்னு. நாகசாமி ஒரு இடத்துல பேசுகிறப்ப குறிப்பிடுறாரு என்னென்னா கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.
இது வந்து பண்ணவே கூடாது, எல்லாருக்குமே தெரியும். பெயிண்ட் அடித்தோன்னா நாகசாமி வந்து மகாபெரியவர்கிட்ட போய் கேட்குறாராம், இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்களேன்றப்போ ஒரு சிலைக்கு வந்து நம்ம பூஜை பண்ணாமல் இருக்கோம்னா அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது வந்து சிறந்தது, ஆகம விதியில் இருக்குது அப்படின்னு மகாபெரியவர் சொன்னதாகவும், அதுக்கு பின்னாடி வந்து எந்த சிலைக்காவது பெயிண்ட் அடித்தா நான் வந்து கண்டுக்காமல் விட்டுறேன் அப்படிங்கிறதையும் பெருமையாக சொல்லிக்கிட்டார். ஆனால் இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் எல்லா ஆகம அறிஞர்கள்ட்டையும் கேட்டேன், அப்படி ஒரு ஆகமும் கிடையாது. அப்போது ஓரளவுக்காவது ஒரு ஒரு அறிவு வேணும் இல்லைங்களா? ஒரு ஆய்வாளர்னு சொல்கிறாங்க, ஒரு மத ரீதியான ஒரு நபர் சொல்கிறப்ப அவர் சொல்கிறது சரியா தவறா அப்படின்னு கூட பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு தமிழர் வரலாற்று சிலைகளுக்கெல்லாம் பெயிண்ட் பூசுறத வேடிக்கை பார்த்து ஒருத்தவர் தமிழக தொழில் துறைக்கின் தலைவராக இருந்திருக்கிறார். இதை விட ஒரு அவமானம் நமக்கு உண்டா? ஆனால் அந்த நாகசாமி அவர்கள் இவருக்கு வந்து மிகச்சிறந்த ஆய்வாளர். மிஷேல் தனியனோ அப்படின்னு ஒருத்தவர் இருப்பார், அவர் தான் வந்து லாஸ்ட் ரிவர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார், சரஸ்வதி நதியை காணும் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதினார். இவங்க எல்லாருமே மிஷேல் தனியனோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வந்து அவரோட நாட்டில் ஃப்ரெஞ்சு நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவியல் படிப்பை வந்து முழுசாக படிக்க முடியாமல் அந்த படிப்பை கைவிட்டுட்டு இங்கே பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் வந்து சும்மா உட்காந்துருந்தார். அவரை கூப்பிட்டு இதுதாங்க நாகரிகம், இதாங்க புத்தகம் எழுதுங்க அப்படின்னு இவங்க காசு கொடுத்து எழுத சொல்லிட்டு, பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் எங்களை பற்றி புத்தகம் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் தமிழக ஆய்வாளர்கள் வந்து யாரை மேற்கோள் காட்டுறோம், இப்போ நாங்கள் வந்து கார்பன் டேட்டிங்னு ஒரு முறையை காமிக்கிறோம், சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை. நீங்கள் வந்து பிம்பிசாரனோட அரண்மனைக்கு போங்க, இல்லை எகிப்துக்கு போங்க, இல்லை கிரேக்கத்துக்கு போங்க, எல்லோரும் கார்பன் டேட்டிங் முறையை தான் பின்பற்றுறாங்க. அந்த கார்பன் டேட்டிங்கை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அவர் மட்டும் இல்லைன்னு பி ஏ கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு வரலாற்று விமர்சகர் இருப்பார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலச்சோடில் ஒரு கட்டுரை எழுதினார். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கீழடியில் அதாவது வந்து 6 அடுக்குக்கு கீழே கிடைச்ச ஒரு பானையோடில் எழுத்துக்கள் இருந்தது, அதே அடுக்கில் ஒரு கரித்துண்டும் கிடைச்சது. அதை கார்பன் டேட்டிங் பண்ணும்பொழுது தான் அந்த எழுத்து கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இருந்தது அப்படிங்கிறாரு. ஜெயமோகன் ஆகட்டும் பி ஏ கிருஷ்ணன் ஆகட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அடுக்கில் இந்த கரித்துண்டு கிடைச்சதுனாலேயே இந்த எழுத்து அந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு நம்புறது ரொம்பவும் அபத்தமான ஒரு விஷயம், இதையெல்லாம் வச்சு தான் இவங்க போலி பெருமை பேசுகிறாங்கன்றது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இல்லைங்க, அதாங்க ஆய்வு முறை. இப்போ இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தலைவலிக்கு வந்து முட்டியில் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குன்னா அந்த முறையில் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? நாகசாமி இருக்கிறப்ப எந்த முறையில் ஆய்வு பண்ணார்? ஐராவத மகாதேவன் எந்த முறையில் ஆய்வு பண்ணார்? ஜேம்ஸ் பிரின்சப் எந்த முறையில் ஆய்வு பண்ணார்? அகலாய்வுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அகலாய்வு பற்றின ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் இவங்க கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த பானை ஓட்டையே கார்பன் டேட்டிங் பண்ண வேண்டியதானே. கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது உயிருள்ள பொருட்களில் இருக்கக்கூடிய கார்பன் 14 எடுத்து ஆய்வு பண்ணக்கூடியது. பானை ஓட்டுலையோ கல்லுலையோ நேரடியாக அந்த கார்பன் 14 இருக்காது. அதே சமயம் ஒரு பானைக்குள்ள ஒரு அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரிசி எடுத்து பண்ணலாம். ஒரு அடுப்பு உடஞ்சி கிடக்குது, அந்த அடுப்போட கறி எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணலாம். இப்படி தான் உலகம் முழுக்க பண்ண முடியும். ஆனால் இந்த கார்பன் டேட்டிங் பற்றின ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் இவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயந்தான். இதனுடைய காரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழர்களுடைய தொன்மையை ஒரு அளவுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது இல்லைங்களா? இப்போ வந்து அசோகபிராமிக்கு முன்னாடி வந்து தமிழி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னிச்சுன்னா அவங்களுக்கு கௌரவ குறைச்சல். இந்த புறவயமான ஆதாரங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இண்டிகான்னு ஒரு புத்தகம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்க ஒரு தூதுவர் இங்கே வர்றாரு, அவர் தான் வந்து அந்த இண்டிகாங்கிற புத்தகத்தை எழுதுறாரு. அதில் என்ன எழுதுறாருன்னா, இவர் சொல்கிறாரு பிம்பிசாரர் மிகச்சிறந்த அரசர். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அரசவையில் அரசன் உள்ளிட்ட யாருக்குமே கல்வி அறிவு கிடையாது அப்படின்னு இண்டிகா புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சுமார் கிமு 302வது ஆண்டில் எழுதப்பட்ட புத்தகம். அப்போ அவங்கக்கிட்டக்கே கல்வி அறிவே இல்லை, அரசனுக்கே கல்வி அறிவு கிடையாது. இவர் நம்ம அசோகர் பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டை பொறிக்கிறப்போ அந்த கல்வெட்டை படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்து ஆள் வச்சார். ஏன்னா பொதுமக்களுக்கு படிக்க தெரியாது, ஒரு கல்வெட்டு இருக்குன்னா அதை எவனாவது படித்து சொன்னால் தான் உண்டு. இதுதான் இவங்க கல்வி அறிவு. ஆனால் தமிழ்நாட்டில் பானை ஓடுகள்லையும் குகைகள்லையும் எழுதினவங்க வந்து சாமானிய மக்கள். சாமானிய மக்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்து பொறிப்புகளுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைந்தபட்சம் நம்மக்கிட்ட வந்து 1500 எழுத்து பொறிப்புகள் கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், 4 தொல்லியல் ஆய்வு களங்களில் நம்ம வந்து தமிழ் எழுத்துக்களோடு இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்து ஆய்வு பண்ணோம். 4 களங்களில் ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட மாதிரிகள் வந்து 35. அந்த 35 மாதிரிகளில் 27 மாதிரிகள் அசோகருடைய காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆய்வறிக்கை வந்திருக்கு. இதை இந்த புத்தகத்தில் இப்போது இது சாசனம் அப்படின்னு இது வந்து ஒரு தொல்லியல் துறையினுடைய ஆய்வேடு. இதில் வந்து ராஜன் அவர்கள் அந்த கட்டுரை எழுதியிருக்காரு, இண்டெக்ஸோடு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் இருக்குது, படித்து பாருங்கள். நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே பண்ணுறோம், பீட்டாவில் தானே பண்ணுறோம், சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு முகமை தானே. போலியாக ஒரு சான்று இருக்குன்னா அவன் வந்து ஏற்றுப்பானா முதல்ல ஆய்வுக்கு? ஆனால் இந்த எந்த அடிப்படை அறிவுமே கிடையாது. தமிழர்களுடைய வரலாறை தாழ்த்தி கூறணும், அவ்வளோதான். தாழ்த்தி கூறுறதுக்கு அவங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்குது. இப்போ நாகசாமி வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காருன்னா ஆய்வு பற்றி தெரிந்த ஒரு நபர் அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த ஆய்வையும் தாண்டி சம்பளத்தையும் தாண்டி அவருக்கு வந்ததில் சில ஆதாயங்கள் இருந்ததுங்கிறதுனால தான் அவர் வந்து கடைசி வரைக்கும் அப்படி பேசிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி
அறிவியலுக்கு எதிராக வரலாறுக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழ் இனத்துக்கு எதிரான இவங்களுடைய எண்ணம் தான். அதில் பேசும்போது இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் வந்து இந்த இரும்பு உலோகங்களை பற்றி ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணவர். ஆதிச்சநல்லூர் நாகரிகமே இரும்பு காலத்துக்கு ரொம்பவும் பின்னாடி வந்தது தான், அதற்கும் பழமையான பல நாகரிகங்கள் இருக்குன்னு சொன்னார். இங்கே இருக்கிற ஆய்வாளர்களுடைய அறிவை பற்றி சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஒவ்வொரு நாடுகள்லையும் கற்காலங்கிறது மாறுபடும், ஒரே மாதிரி கற்காலம் எல்லாருக்கும் வராது இல்லைங்களா. ஒருத்தவனுக்கு வந்து கற்காலம் ரொம்ப முன்னாடி இருக்கும். இப்போ நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கற்காலங்கிறது 4 லட்சம் 5 லட்சம் வருஷம் முன்னாடி தான் ஆரம்பிக்குது. ஆப்பிரிக்க கண்டத்தில் பார்த்தீங்கன்னா 33 லட்சம் வருஷம் பழசு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது கற்காலம்னு சொல்கிறோம். அதே மாதிரி கற்காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த உலோக காலமும் நாடுகளுக்கு நாடு மாறுபடும். பெரும்பாலான நாடுகளில் கிமு 600வது ஆண்டு, சில நாடுகளில் வந்து கிமு 1300, சில அரிதான இடங்களில் வந்து கிமு 2500வது ஆண்டை சேர்ந்த பொருட்கள் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ எகிப்தில் இருக்கிற ஒரு பிரமிடில் கிமு 2500வது ஆண்டை சேர்ந்த ஒளிகள் கிடச்சிது. அதே மாதிரி துருக்கியில் இருக்கிற ஒரு கல்லறையில் கிமு 2500வது ஆண்டை சேர்ந்த ஒரு வாள் நமக்கு கிடைச்சது, தங்கு கைப்பிடியோட ஒரு வாள் கிடைச்சது. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த காலகட்டங்கிறது மாறும். இப்போ தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஆய்வு பண்ண வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் ரொம்ப பழமையான இரும்பு இங்கே கிடச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனால் இவங்க இங்கிருந்த ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இப்போ நம்ம ஐரோப்பிய நாடுகளை எடுத்து பார்த்தா முதல்ல செம்பு, அப்புறம் வெங்கலம், அப்புறம் இரும்புன்னு தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டிலையும் அதே முறையில் தான் வந்திருக்கும். இப்போ ஐரோப்பிய நாடுகளில் வந்து கிமு 600க்கு முன்னாடி இரும்பு காலம் இல்லை, அதனால் தமிழ்நாட்டிலையும் கிமு 600வது ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு காலம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சங்க இலக்கிய நூல்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் காணாமல் போகிறத கொல்லம் உலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே நம்ம தண்ணியை தெளித்து அது எப்படி ஆவியாக போமோ அந்த மாதிரி காணாமல் போகும் அப்படின்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களை ஒரு 20 இடத்துக்கு மேலே வந்து இரும்பு பற்றின குறிப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்திய அளவில் ரொம்ப பழமையான இரும்பு உலைகள் கிடைக்கக்கூடிய இடமாகவும் தமிழகம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் விட்டுருங்க, தமிழக தொல்லியல் துறை வந்து கீழடிக்கு அகழாய்வு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அகழாய்வு அறிக்கையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கனூர் பகுதியில் இவங்களுக்கு வந்து கூட்டாக இரும்பு பொருட்கள் கிடச்சிருக்கு. அந்த இரும்பு பொருட்களை இவங்க வந்து கார்பன் டேட்டிங் பண்ணுறப்போ அந்த இரும்பு பொருட்கள் கிமு 2000வது ஆண்டில் பயன்படுத்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் டேட்டிங்கோட அறிக்கை வந்திருக்கு இல்லைங்களா. அப்போது இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அயல் நாடுகளில் வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவுன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகளாக எங்கெங்கெல்லாம் இரும்பு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ஒரு 400-500 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும், இரும்பு சமீபத்தில் தான் பயன்படுத்தினாங்க, அயல் நாடுகளில் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வரலாறு இவங்க குழியில் தள்ளிட்டாங்க. ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் தமிழக வரலாறு எதுக்கு ஐரோப்பிய வரலாறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இல்லாமல் இப்படி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு தியரி, ஒரு இப்போ கிடைக்க இப்போ அசோக பிராமியிலேருந்து தமிழ் பிராமி வந்ததுன்னு ஒரு தியரி, அந்த தியரி ஒரு 50 வருஷமாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இரும்பு காலம்ங்கிறது கிமு 600வது ஆண்டு தான் அப்படின்னு ஒரு ஐரோப்பிய தியரி, அதை வந்து வச்சுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் நீ என்னென்னமோ சொல்கிற, இவ சமஸ்கிருதத்தினுடைய பழமைன்னு கேட்டால் அப்போ மட்டும் நீ தேரியை பேச மாட்டேன்ற, உனக்கு வந்து கிபி 2வது நூற்றாண்டு கிட்டக்க தான் பரவலாக எழுத்து கிடைக்குது. கிமு 2வது நூற்றாண்டுக்கு முன்னாடி உனக்கு எழுத்தே கிடையாது, சமஸ்கிருதத்துக்கு எழுத்தே கிடையாது. அதனுடைய எழுத்துங்கிறது பிராகிருத மொழியினுடைய எழுத்தை கடன் வாங்கி தான் நீங்கள் எழுதுறீங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து சமஸ்கிருதத்தை ஒரு நபர் எழுதினார்னா அவர் படித்து காட்டாமல் இன்னொருத்தர் படித்தா புரியாது, அவ்வளோதான் அந்த மொழி. மியூசிக்கல் நோட்டு மாதிரி ஒரு மொழி, C++ ஜாவா சமஸ்கிருதம்னு சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு மொழியை வச்சுருந்து பழமையான மொழி ஆரியர் மொழியெலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? நீங்கள் வந்து தமிழர் பழமையை பற்றி பேசுகிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்லையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கீழடியை பற்றி சொல்லியிருந்தீங்க, கீழடியில் வந்து வேந்தன், ஒளியர், ஆதன், குபீரன் அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் கிடச்சிருக்கு. அதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் மெடிட்டேரியன் ரேஸ் சிந்துச மொழியை பற்றி சொல்லியிருங்க, தமிழரா அது வந்து திராவிடரான்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை பேசியிருக்கீங்க. அந்த சிந்துச மொழி நாகரிகத்தை சேர்ந்தவங்க அந்த மெடிட்டேரியன் ரேஸ் அப்படிங்கிற J2B2 அந்த டிஎன்ஏ வழி பண்ணவங்க தான், அவங்க தான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க தான் வந்து அங்கேருந்து அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகி சிந்து சமூகலேருந்து மைக்ரேட் ஆகி திராவிட அரசியலை பற்றி அந்த அடையாளத்தை குறித்து ரொம்பவும் எதிர்நிலையில் பேசியிருந்தீங்க. என்ன தேவை வந்ததுன்னு திடீர்னு அந்த அடையாளத்துக்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? தமிழ்தாயை ரொம்பவும் அகோரமாக சித்தரிச்சிட்டாரு, இப்படியா இருக்கும் தமிழ்தாய் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பார்வையில் அந்த தமிழ் இனங்கை எப்படி பார்க்குறீங்க?